بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد، ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي، ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. أنبر كرتان الله القرآن أريبوم إلي ولي لنا بارد تتر ودي عندها بارد تتر بدنا عارا بدو بكت نوري C point 16 C قرآن بغدي نامي بورد باقي كروم إذا لام سورة بقرة وليرند نوتي أنبد مترم نوتي بتا دسنا انجلين نوري سيدي غلي بارك ركروم. الحمد لله. முதல் ஐந்து பக்கங்கள் கோர்ஸ் டூவில் நாம் நிறைவு செய்தோம். அடுத்த ஐந்து பக்கங்கள் கோர்ஸ் த்ரீ, அடுத்த ஐந்து பக்கங்கள் கோர்ஸ் ஃபோர். இப்போ கோர்ஸ் ஃபைவில் நாம் பதினாறாவது பக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். பனி இஸ்ரவேலருடைய வரலாறு தான், அதாவது மூன்றாவது நான்காவது கோர்ஸில் பரிபூர்ணமாக நாம் பார்த்து, ஐந்தாவது கோர்ஸிலும் பதினாறு பதினேழு பக்கங்களில் அவர்களுடைய வரலாறு தான் போய்கிட்டே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். பதினாறாவது பக்கத்தினுடைய இரண்டு பாயிண்டர்ஸ் நம்ம பார்த்தோம். ரத்து செய்தல், எல்லாம் சில சட்டங்களை மாற்றி ரத்து செய்து, பழைய சட்டங்களை ரத்து செய்து மாற்றி அமைக்கிறான். அதிகமாக கேள்வி கேட்காதீங்கன்னு மூமின்களுக்கு அறிவுரை. அடுத்து மூன்றாவதாக வத்த கசீர் எனக்கூடிய இந்த வசனங்களுடைய விளக்கத்தை பார்க்க போறோம். சரிங்களா, வேதக்காரர்களுடைய விருப்பம் என்ன என்பதை அல்லாஹ் சொல்றான். அடுத்து சூனம், சோனம் என்பது யூத கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா என்ற அல்லாஹ் கேள்வி கேட்பது. ஓகே, கீவேர்ட்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, ரத்து செய்தல், கேள்வி, விருப்பம், சோனம். ரத்து செய்தல், கேள்வி, விருப்பம், சோனம். அஹம்துல்லா, இடது கையில் சுண்டி வரல நம்ம இந்த செய்திகள் எல்லாம் நம்ம அடக்கி வச்சிருக்கோம் ஒரு மீள் பார்வைக்காக. அஹம்துல்லா. முந்தைய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா வந்து பனி இஸ்ரவேலர்களை போல பல கேள்விகளை வந்து நீங்க கேட்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா முஸ்லீம்களுக்கு வந்து அறிவுரை சொன்னான். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேள்வி கேட்டதை கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அதிகமான தேவையற்ற கேள்விகளை கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா ஒரு அறிவுரையை அல்லாஹ் தஆலா வழங்கினான். இப்போ வேதக்காரர்கள் என்ன விரும்புறாங்க, அவங்களுடைய வெளியில் அவர்கள் சில விஷயங்களை காட்டாமல் மறைத்தாலும் அவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா இங்க அந்த திரையை, முகத்திரையை கிழித்து அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா. ஆக இந்த இரண்டு வசனங்கள் வாயிலாக நாம் மூன்று செய்திகளை தெரிந்து கொள்ளிருக்கிறோம். முதலாவது, மக்களின் எதிர்மறை நிலையை குறித்த கவலையில் நீங்கள் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள் என்ற அல்லாஹ் தஆலா ஒரு அறிவுரையை சொல்றான். இரண்டாவது, நற்செயல்கள் செய்வதன் மூலம் மேம்படுத்து என்பதில் கவனம் கொள்ளுங்கள். நல்ல அமல் செஞ்சு நம்மளை நம்ம உயர்த்திட்டு போகணும், அதுதான் நம்மளுடைய கவனத்துல இருக்குமே தவிர, எதிராக நம்மளுக்கு திட்டம் திட்டக்கூடியவர்களை பத்தி நம்ம யோசிச்சு கவலைப்பட்டு நம்மளுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. ஃபைனலா இந்த வசனத்தின் மூலமா நம்ம என்ன பாடங்கள் அல்லது செய்தி எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொன்னா, எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் என்பதை நினைவுல நம்ம வச்சுக்கணும். எல்லா நேரமும் அல்லது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கறது அல்லாத்துல அந்த வசனங்கள்ல நம்மகிட்ட சொல்ல போறான். சரிங்களா. பாருங்க, இதுல வந்து வரிகளில் நாம் தெரிந்த வார்த்தைகள் தான் அதிகம், தெரியாத வார்த்தை ஆவரேஜ்லி ஒரு வார்த்தை தான் ஒரு சில வரிகள்ல வந்து தெரியாத வார்த்தை இருக்கு. இன்னும் சொல்ல போனா நிறைய வரிகள்ல தெரியாத வார்த்தை இல்ல, 00110000 இப்படிதான் இருக்கு. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யர்துனகும் மின் பஅதி ஈமானிகும் குஃபாரா حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق. தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். வத்த கசீரும், வத்த யவத்து என்று சொன்னால் விரும்புதல். வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களில் இருந்து அதிகமானோர், அநேகர், அதிகமான மக்கள் விரும்பினார்கள். எதை விரும்பினார்கள்? லவ் யருதுனக்கும், ரத்த யருது என்றால் திரும்புதல், திருப்புதல். லவ் யருதுன, ரத்த யருது, யருதுன, யருதுனக்கும், அவர்கள் உங்களை திருப்பி விட வேண்டுமே. மிம்பாயதி, பிறகு. எதற்கு பிறகு? ஈமானிக்கும், உங்களது ஈமானுக்கு பிறகு, நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு. எதன் பக்கம்? குஃபாரன், இறை நிராகரிப்பாளர்களாக, காஃபிர்களாக உங்களை திருப்பி விட முடியாதா என்று ஆசைப்படுகிறார்கள். ஈமான் கொண்ட மூமிகளாக உங்களை பார்த்து நீங்களாம் இஸ்லாத்தை விட வெளியே போய் காஃபீர் ஆயிட மாட்டீங்களான்னு உள்ளத்துக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ஆசை. ஏன்னா நம்ம வெற்றி அடைந்து விடுவோம், சொர்க்கத்துக்கு சென்று விடுவோம் என்ற பொறாமையின் காரணத்தினால. ஓகே, லவ் யருதுனக்கும், வார்த்தையை புரியுங்க, லவ் யருதுனக்கும், உங்களை அவர்கள் திருப்பி விட மாட்டார்களா? திருப்பி விட வேண்டுமே. மிம்பாயதி ஈமானிக்கும், உங்களது ஈமானுக்கு பிறகு. குஃபாரன், காஃபிர்களாக, இறை நிராகரிப்பாளர்களாக, அவர்கள் உங்களை திருப்பி விட வேண்டுமே என்று ஆசைப்படுகிறார்கள். பல குழப்பங்களை ஏற்படுத்துறதுலாம் எதுக்கு? கேள்விகளை கேட்டு நம்ம 16A 16B 16A நம்ம பார்த்தோம், அந்த சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படுவதை வச்சு அவங்க வந்து அல்லாட்டேந்து வருதா இல்லையான்னு சொல்லி கேட்டது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்தி ஈமான்ல ஆட்டங்கான வச்சு எல்லாம் இஸ்லாத்தோடு வெளியே போயிடணும், அதான் அவங்களுடைய ஆசை. அல்லாஹ்வுல்ல சொல்றான், அதை புட்டு உடைக்கிறான். ஹசதம் மின் இந்தி அன்புசிஹிம், ஏன் இந்த மாதிரியான எண்ணம் அவங்களுக்கு? ஹசதன், பொறாமையின் காரணத்தினால். மின் இந்தி அன்புசிஹிம்னா அவர்களிடம் இருந்து, அவர்கள் உள்ளங்களில் இருந்து இருக்கக்கூடிய பொறாமையின் காரணத்தினால் ஆகும். மின் பஅதி, பிறகு.
மா தபையன எதற்கு பிறகு வந்த பொறாமையாது மின்பாதி மா தபையன தெளிவானதற்கு பிறகு லஹும் அவர்களுக்கு அல் ஹக்கு விவசாயம் பாருங்க அல் ஹக் சத்தியம் உண்மை அவர்களுக்கு தபையம் மா தபையன மின்பாதி மா தபையன சத்தியம் அவர்களுக்கு தெளிவானதற்கு பின்னர் அவர்களிடமிருந்து உள்ள பொறாமையின் காரணத்தினால் அவர்கள் உள்ளங்களில் ஏற்பட்ட பொறாமையின் காரணத்தினால் நீங்கள் உங்களது ஈமானுக்கு பிறகு ஈமான் கொண்ட பிறகு குஃபாரன் காஃபிர்களாக நீங்கள் திரும்பிவிட வேண்டும் அல்லது அவர்கள் உங்களை திருப்பிவிட வேண்டும் குழப்பங்களை ஏற்படுத்தி சந்தேகங்களை ஏற்படுத்தி உங்களை திருப்பிவிட வேண்டும் என்று வேதக்காரர்களில் அநேகர் விரும்பினார்கள். இப்போ இதற்கான பொருள் விளக்கத்தை பார்க்க போறோம். வேதக்காரர்கள் ஏன் பொறாமை கொண்டார்கள் பாருங்க. இறை தூதரின் வருகைக்கு முன்னால் சரிங்களா அரேபியர்களிடத்தில் அவர்கள் தனிப்பட்ட தலைமைத்தன பொறுப்பு நிலையில் இருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்து ஒரு இடம் இருந்தது அரேபியர்களிடத்துல. யூதர்களுக்கு அவர்கள் வேதம் வழங்கப்பட்டவர்கள், முன்னாடி அவர்களில் நபிமார்கள் வந்து போயிருக்கிறாங்க, அதனுடைய பாதிரிமார்கள், அதனுடைய அறிஞர் மார்க்கறிஞர்கள் இருக்கிறாங்க, வேதம் இருக்குது, அவர்கள் நாலு விஷயம் தெரியும்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் ஒரு தனி சிறப்பு ஒரு அந்தஸ்து ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு சரிங்களா. அவர்கள் வேதக்காரர்களாகவும் இருந்தாங்க. தங்களிடமிருந்து ஒரு இறை தூதரை அவர்கள் விரும்பினார்கள் சரிங்களா. அது போக அவங்களுடைய வம்சாவளியில அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சாவளியில தான் இறுதி தூதர் வருவார்னு சொல்லி எதிர்பார்த்துட்டும் இருந்தாங்க. ஆனா அது நடக்கல அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹி மீது ரொம்ப பொறாமை அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியில வந்துட்டதுனாலையும் அவர்களை வந்து ஏழை சஹாபாக்கள் பின்பற்றினார்கள் என்ற அடிப்படையிலையும் இவர்கள் விருப்பத்திற்கேற்றவாறு சட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துறது இல்லை அப்படிங்கறனால பல ரீதியில வட்டியை ஹராமாக்கியது போன்ற பல ரீதியில அவர்களுக்கு கோபம் வெறுப்பு பொறாமை இதெல்லாம் இருந்தது. தங்களின் ஆணவத்தின் காரணமாக இஸ்லாத்தை ஏற்க மறுத்தார்கள். தெரியும் அவங்களுக்கு, அவங்களுக்கு தெரியாததா அவங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளத்தோடு தான் ரசூலுல்லா வந்தாங்க. ஆனாலும் கூட ஆணவத்தின் காரணத்தினால அவர்கள் மறுத்தார்கள். எப்படி இவரை ஏற்றுகிறது என்ற அடிப்படையில் முகமது சல்லாஹ் அவர்கள் அவங்களுடைய போதனையில் உள்ள உண்மை நல்ல அறம் நல்ல விஷயம் மேன்மை குறித்து அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்லி காட்டுறோம், வேதம் வழங்கப்பட்ட இவர்கள் இந்த முகமது சல்லாஹ் அவர்களை உண்மை தூதுவராக விளங்குகிறார்கள், தங்களது பிள்ளைகளை அவர்கள் அடையாளம் காணுவதை போன்று இந்த முகமது அவர்கள் அடையாளம் கண்டுள்ளார்கள் என்று அல்லாஹ்வுல்ல சொல்றான். ஆனாலும் ஆணவத்தின் காரணத்தினாலும் ஹசதமின் இந்த அன்புஸ் அவங்க இடத்துல இந்த பொறாமையின் காரணத்தினாலதான் அவங்க ஏத்துக்கல என்று அல்லாஹ்வுல்ல சொல்றான். முஸ்லிம் சமுதாயம் ஒரு உன்னத மேலாதிக்க சமுதாயமாக உருவானதை கண்டு அவர்கள் பொறாமை கொண்டார்கள். இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் உருவாகி இன்னைக்கு பெரிய நிலைக்கு வர்றாங்களே, வேதம் வழங்கப்பட்ட நம்மை விடவும் இந்த உம்மி நம்பியை பின்பற்றக்கூடிய இந்த மக்கள் மேலோங்கி போயிடுவாங்களே அப்படிங்கிறது பெரிய ஒரு பொறாமைக்கு அவர்கள் ஆளாக்கியது. அதனால இந்த புது மார்க்கத்தை ஏற்ற இவர்கள் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தின் பக்கம் போவதை பாட்டும் இவர்களுக்கு தான் சொர்க்கம் என்பதை அவர்கள் உணர்ந்ததற்கு பிறகு இவர்கள் எல்லாம் காஃபி ரேட்டா நல்லா இருக்குமே, அந்த இஸ்லாத்தை விட்டுட்டு இந்த நபியை தன்னந்தனியே விட்டுட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி மனப்பால் குடிச்சாங்க. அதான் அதெல்லாம் சொல்லி காட்டிட்டே இருக்கான். தனது ஆணவத்தால் தலைமைத்தனத்தை இழந்த ஒரு மனிதரை கற்பனை செய்து பாருங்கள். அப்போ நல்ல ஒரு தலைமைத்துவத்தில இருந்து தனது கெட்ட செயலின் காரணத்தினால் தனது ஆணவத்தினால் அதை விட்டு ஒருத்தர் பதவி விலக்கப்பட்டால் அதை அவன் இழந்து விட்டால் அவன் எப்படி இருப்பான்? அவர் நான் தோற்று விட்டதால் ஒவ்வொருவருக்கும் எல்லாருமே தோக்கணும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோட எனக்கு கிடைக்கல இந்த சீட்டுக்கு எவனும் வரக்கூடாதுரா அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல பாத்துருப்போம். அப்படிங்கிற ஒரு பொறாமையில இருக்கிற மாதிரி அவர்களுக்கு எங்களுக்கு இஸ்லாம் கிடைக்கல, எங்களை நபி வரல, நாங்க விரும்பினபடி இறை தூதருடைய வருகை வரல, யார் வந்தாலும் நாங்க ஏற்றுக்க மாட்டோம், அவர் பொய்யாரு, அவர் அது இது என்று அவர்கள் மறுத்தார்கள். நீங்க அர்த்தம் சொல்லுங்க. வத்த ஆசைப்பட்டனர் விரும்பினர் கசீரும் மின் அஹ்லின் கிதாப் வேதம் வழங்கப்பட்டவர்களில் வேதக்காரர்களில் அநேகர் அதிகமானவர்கள் விரும்பினர். மூமின்களை பார்த்தாலும் அதெல்லாம் சொல்றான், லவ் யருதுனக்கும் உங்களை திருப்பி விட வேண்டும் என்று விரும்பினார்கள். மீம்பாதி ஈமானுக்கும் உங்களது ஈமானுக்கு பிறகு குஃபாரன் காஃபிர்களாக. ஏன்? ஹசதம் மின் இந்தி அன்ஃபுசிம் அவர்களில் உள்ளங்களில் இருந்த பொறாமின் காரணத்தினால். எப்ப வந்த பொறாமை? மின்பாதிமா தபையனல சத்தியம் அவர்களுக்கு தெளிவான பிறகு அவர் உள்ளங்களில் ஏற்பட்ட பொறாமின் காரணத்தினால் ஈமான் கொண்ட பிறகு உங்களை காஃபிர்களாக திருப்பிட வேண்டும் என்று வேதக்காரர்களில் அநேகர் விரும்புகிறார்கள். அடுத்த அல்லாஹ் தொடர்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யாதி அல்லாஹு பிஅம்ரி ان الله على كل شيء قدير. ان الله على كل شيء قدير பல இடங்கள்ல வருது, இந்த இடத்துல வந்திருக்கு. ஃபஅஃபு ஃப பிளஸ் உஃஃபு இஸ் ஈக்குவல் டு ஃபஅஃபு ஃப, எனவே அஃபா யஃஃபு உஃஃபு மன்னித்தான் என்று பொருள் சரிங்களா. தா யதுஉ மர் அஃபா யஃஃபு உஃஃபு ஃப பிளஸ் உஃஃபு ஃபஅஃபு ஃப பிளஸ் உஃஃபு ஃபஅஃபு மன்னிங்கள். மூமின்கள் இடத்துல அதல சொல்ற ஃபஅஃபு எனவே மன்னிங்கள். வஸ்ஃபஹு வஸ்வஹு சஃபஹ யஸ்வஹு என்று சொன்னால் புறக்கணித்தல் என்று பொருள். வஸ்வஹு இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்ல,
வாஸ்வாகு இன்னும் புறக்கணியுங்கள், பொருட்படுத்தாதீர்கள் என்றும் பொருள். வாஸ்வாகு பொருட்படுத்தாதீர்கள், புறக்கணியுங்கள். எதுவரை? ஹச்சா, எதுவரை எனில் யத்தி அல்லாஹுபி அம்ரி, அச்சா யத்தி வருதல், அச்சாக்கு பிறகு பி வந்தால் கொண்டு வருதல். இதெல்லாம் முந்தின வசனங்கள்ல வந்த வார்த்தைகள் தான். ஹச்சா யத்தி அல்லாஹு பி அம்ரிஹி, தனது கட்டளையை அல்லாஹ் கொண்டு வரும் வரை அவங்கள மன்னிங்க, அவங்கள புறக்கணிங்க, பொருட்படுத்தாதீங்க. இப்போதைக்கு அவங்களை எதுவும் பழி வாங்க தேவையில்லை, அவங்களோட போர் தொடுக்க தேவையில்லை, இப்போதைக்கு எதுவும் ஆக்ஷன் எடுக்க தேவையில்லை. அல்லாஹ் ஒரு ஒரு உத்தரவோடு, ஒரு கட்டளையோடு, ஒரு திட்டத்தோடு, ஒரு முடிவோடு அல்லாஹ் வர்ற வரைக்கும் அவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிட்டு கண்டுக்காம போயிட்டே இருங்க. நல்லதா சொல்றோம், ஓகே. ஹத்தா யத்தி அல்லாஹ் பி அம்ரிஹி, இன் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், அலா குல்லி ஷைன் கதிர், எல்லா பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன், அல்லாஹ் விட்டு பிடிக்கக்கூடியவன். இப்ப சக்தி இல்லாதனால அல்லாஹ் அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்கல, ஒரு கட்ட வரைக்கும் விடுவான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப விளக்கம் பார்ப்போமா? அவர்களை மன்னித்து புறக்கணிங்க, உங்களின் வேலையில நீங்க கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் தலா மூமிங்களை பார்த்து, ரசூலுல்லா பார்த்து சொல்றான், விரோதிகளுக்கு எதிராக தேவையான நடவடிக்கைகளை அல்லாஹ் தலா எடுக்கக்கூடிய நேரத்துல சரியான தருணத்துல எடுப்பான். தங்களை சரி செய்து கொள்ள அவர்களுக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்கான், சரிங்களா, அவகாசம் கொடுத்துருக்கிறனால இப்போதைக்கு அவங்களை விட்டுருங்க, பொருட்படுத்தாதீங்க. அல்லாஹ் தலா சொல்றான், ஓகே, எனவே மன்னியுங்கள், மேலும் புறக்கணியுங்கள். ஹச்சா, இதுவரையெனில் அல்லாஹ் வரும் வரை, பி அம்ரிஹி, அவனது கட்டளையே அல்லாஹ் கொண்டு வரும் வரை அவர்களை புறக்கணித்து விட்டுவிடுங்கள். இன் அல்லாஹ் அலா குல்லி ஷைன் கதீர், நிச்சயமா அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும், அனைத்து விஷயங்களின் மீதும், எல்லா விஷயங்களின் மீதும் பேராற்றல் உடையவன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வஅகீமுஸ் ஸலாத வஆதுஸ் ஸகா وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بما تعملون بصير. அர்த்தம் பார்க்கலாமா? وأقيموا الصلاة, வந்த வார்த்தை தானே, أقام يقيم, أقيم أقيموا وأقيموا وأقيموا الصلاة, மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள். وآتوا الزكاة, زكاتي கொடுங்கள். آتا يؤتي آتي آتوا وآتوا الزكاة, ஜக்காவை கொடுங்கள். வமா துகத்திமு, மா என்றால் என்ன, கத்தம யுகத்திம் என்றால் முற்படுத்துதல், வமா துகத்திமு, எதை நீங்கள் முற்படுத்துவீர்களோ. மா என்பது இரண்டு வினை சொல்லுக்கு சுக்கூன் வழங்கக்கூடியது என்பதை பற்றி முன்னாடி நான் உங்களுக்கு மா நன்சகாயத்துல சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதே அடிப்படையில் சுக்கூன் வழங்கக்கூடியது, அதனாலதான் மா துகத்தி மூன என்று வரவில்லை, ஓகேங்களா. அடுத்ததுல கூட தஜிதூன் என்று வராமல் தஜிது என்று நூன் போக்கப்பட்டுள்ளது, அதாவது சுக்கூன் வழங்கப்பட்டதனுடைய அடையாளம். சரி, ஹாயர் இங்க கவனிங்க, ஒமா துகத்திமு, எதை நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ, அன்ஃபுஸிக்கும், உங்களுக்காக, நன்மையில் இருந்து அல்லது தீமையில் இருந்து, அப்படி எல்லாத்துல சொல்லறோம், ஒமா துகத்திமு லிஅன்ஃபுஸிக்கும், உங்களுக்காக எதை நீங்கள் முற்படுத்தினீர்களோ அல்லது முற்படுத்துவீர்களோ, மீன் ஹைரின், நன்மையில் இருந்து, குட் டீட்ஸ், நன்மையில் இருந்து, வஜத எஜிதுல இருந்து தஜிது தஜிதூன, தஜிதூன் என்று வரணும், மா எனக்கூடிய அந்த ஜசம் வழங்கக்கூடியது வந்ததுனால தஜிதூன் என்று வராமல் தஜிது, அந்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். வஜதது பெற்றுக்கொள்தல், தஜிதூஹு அதை பெற்றுக்கொள்வீர்கள், யாரிடத்தில், இந்தல்லாஹ், அல்லாவிடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது மறுமைக்காக மின் கை நன்மையிலிருந்து மா துக்கத்திமு, உங்களுக்காக நீங்கள் எதை முற்படுத்தினீர்களோ அல்லாவிடத்தில் மறுமையில் அதை கூலியாக பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் இப்படிப்பட்டவன், இன் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், பி மா தஅமலூன, தஅமலூன் நீங்கள் செய்கிறீர்கள், மா தஅமலூன் என்ன செய்கிறீர்களோ, பி அதை கொண்டு, பசீருன் நோற்பவனாக, நன்கு பார்ப்பவனாக, உற்று நோக்குபவனாக இருக்கிறான். நீங்க செய்யறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா, அதை வானவர்களை வைத்து அதை கணக்கு எழுதி கொண்டுதான் இருக்கிறான், அதற்கான கூலி இன்ஷாலா தர இருக்கிறான் என்ற பொருள் பட அல்லாஹ் தஆலா சொல்றான். விளக்கத்தை தெரிஞ்சுக்கோமா? சிறந்த முறையில் தொழுவது, தான தர்மம் செய்வது, நற்செயல்கள் செய்வது ஆகியன கொண்டு உங்களை உயர்த்துவதில் கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், யூதர்கள் பண்ணக்கூடிய சூழ்ச்சி, அவன் ஏன் இப்படி பேசுறான் அப்படி பேசுறான், அதுல நீங்க கவனம் கொடுக்காதீங்க, சூழ்ச்சிக்காரன் தெரிஞ்சு போச்சுல, அல்லாஹ் எப்போ பிடிக்கணுமோ பிடிச்சிக்குவான். அதனால நீங்க அகீமு ஸலா ஆது ஸகா, அது மீன் ஹைரின், ஹைரில் இருந்து நன்மையான விஷயங்களை முற்படுத்திக்கிட்டே இருங்க, அதை நாளைக்கு மறுமையில வாங்குறதுக்கான கவனத்தோட அதுல கவனம் செலுத்துங்க, சோனத்துக்காக கவனம் செலுத்துங்க, மறுமைக்கு என்ன செய்தீர் என்பதை குறித்து நீங்கள் கவலை கொள்ளுங்க என்று மீன்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். மாஷா அல்லாஹ், இது நம்மளுக்குமான செய்தி. அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளையும் உங்களை கண்காணிக்கிறான் என்ற உணர்வோடு இருங்க. அதுக்காக அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், எல்லாம் பார்த்துட்டே இருக்கான், ஆல்வேஸ் வாட்சிங். அப்போ அதனால நீங்க உங்களை முற்படுத்துங்க, நன்மையில உங்களை நீங்க ஈடுபடுத்துங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் ஒரு அழகான ஹதீஸ் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்பினார்கள், பணிக்காக, தீர்ப்பளிப்பதற்காக, ஒரு காதியாக, நீதிபதியாக அனுப்பினாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, இறை வழிபாட்டின் பக்கம், அதாவது
வழிபட அல்லாவை தவிர யாரும் இல்லை, அதை வணக்கத்து தகுதி அறியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை, அதே போன்று நான் முகமது ஆகிய நான் அல்லாவுடைய தூதராக இருக்கிறேன் என்பதாக சான்றளிக்குமாறு சாட்சி சொல்லுமாறு மக்களை நீங்கள் அழைப்பு விடுங்கள். அவ்வாறு அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்றால் அல்லாஹ் ஒவ்வொரு நாள் இரவு பகலில் 5 நேர தொழுகை அவர்களுக்கு கடமை ஆக்கினான் என்று அவர்களிடத்துல கூறுங்க. இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்களுடைய செல்வத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஜகாத்தை கடமை ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அது அவர்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். யுஹாது மின் அக்னியாயிஹிம் வ யுஹாது இலா ஃபகராயிஹிம் என்ன சொன்னாங்க. அப்ப இதுல மாதிரதுல உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அட்வைஸ் என்ன, ஷஹாத லா இலா இல்லல்லாஹ் முஹம்மத் ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லுங்க, அந்த இஸ்லாத்துக்கு பக்கம் வந்துட்டாங்கன்னா தொழுவுங்கிறத சொல்லுங்க, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று ஈமான் தொழுகை ஜக்காவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக இஸ்லாத்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு வசியாவாக மாதிரதுல அனுக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் அல்லாஹ் தஆலா இங்கேயும் கட்டளையிடுறான், தொழுங்க ஜகாத் கொடுங்க, நன்மையான விஷயங்களை செஞ்சு நீங்க முன்னிறுத்துங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றீங்க. அர்த்தம் சொல்லுங்க, வஅகீமு ஸ்ஸலாத, மேலும் தொழுகி நிலைநாட்டுங்கள் நிலைநிறுத்துங்கள், வஆது ஸகாத, இன்னும் ஸகாத்தை கொடுங்கள், வமா துக்கத்திமு வமா துக்கத்திமு லிஅன்ஃபுஸிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ், ஒமா துக்கதிமு எதை முற்படுத்துகிறீர்களோ லிஅன்ஃபுஸிக்கும் உங்களுக்காக மின் கைரின் அளவிலிருந்து நன்மைகளிலிருந்து தஜிதூஹு அதை பெற்றுக்கொள்வீர்கள் இன்தல்லாஹ் அல்லாஹ்விடத்தில், பெற்றுக்கொள்வீர்கள் என்ன அர்த்தம், நன்மையாக கூலியாக பெற்றுக்கொள்கிறீர்கள் இன்ஷா அல்லாஹ். ஹுமை அமல் மிஸ்கால தரத்தின் ஹைர இராதன இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் பிமா ஜாமல் உணவசீர், நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பு இப்ப நம்ம கோர்வையை படிக்க போறோம். வேதக்காரர்களின் அநேகர் உண்மை இன்னதென தெளிவான தெரிந்த பின்பும் அவர்களின் பொறாமை காரணமாக நீங்கள் ஈமான் கொண்ட பிறகும் உங்களை நிராகரிப்போராக திருப்பிவிட வேண்டுமே என ஆசை கொள்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் தன் கட்டளையை கொண்டு வரும் வரை அவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள், பொருட்படுத்தாது விட்டு விடுங்கள். நிச்சயமா அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன். நீங்கள் தொழுகையை நினைவேற்றுங்கள், ஜகாத் கொடுங்கள், உங்களுக்காக நீங்கள் என்ன நன்மையை முற்படுத்தி வைக்கிறீர்களோ அதனை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமா அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கிறவன், பார்த்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லா, இந்த வசனங்களில் இருந்து இந்த செய்திகளை எல்லாம் இப்போது நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த இடத்துல நம்ம இப்படி துவா செய்வோம், யா அல்லாஹ், எதிரிகளையும் அவர்களுடைய சதிகளை குறித்து பேசுவதை விட்டுவிட்டு எங்களை உயர்த்துவதில் கவனம் செலுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயா. இன்னைக்கும் பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய முஸ்லீம்களுடைய நிலைமையை பார்க்கலாம் சரிங்களா. நமக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி செய்யறாங்களாம், அப்படி செய்யறாங்களாம், இப்படி செய்யறாங்களாம், இங்க அப்படி பண்ணாங்களாம், அவன் அப்படி பேசிட்டானா, இவன் இப்படி மீட்டிங்ல பேட்டி கொடுத்துருக்கான், இப்படி ஒரு அவனுடைய ஒரு உரையில வந்து இப்படி அவன் கருத்தை வெளிப்படுத்திருக்கிறான், இந்த திட்டம், இப்படி பேசியே நேரம் போயிருது. தொழுகை இருக்கா, தர்மங்கள் இருக்கா, விவாதத்துல ஆக்கப்பூர்வமான நேரங்களை செலவு செய்யறாங்களா, நிச்சயமா அதுல பல ஓட்டைகள் இருக்கிறத பாக்கும். அதனால அது வந்து அது எப்படி நம்மளை காட்டுன்னு நம்ம உண்மையிலே இஸ்லாத்தின் ஆர்வலர்கள் நம்மளை காட்டுது. இஸ்லாத்தை பத்தியே நம்ம பேசிடுவோம், இஸ்லா எதிரான சதியை பத்தியுமே அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். ஆனா நம்மள்கிட்ட தொழுகை தான தர்மம் திலாவாதி கிருதஸ்பி இது போன்ற இபாதத்து இருக்கும், அதுல வந்து குறைய வைத்துட்டு இதுல பேசுறதுல என்ன புண்ணியம் இருக்கு, எல்லாத்துல அதான் வழிகாட்டுறோம் சரிங்களா. எல்லா இபாதத்தையும் நம்ம செஞ்சு அதை தாண்டி அக்கறையோடு நம்ம தேவையான விஷயங்களை தேவையான இடத்துல பேசணும். இன்ஷால்லா நான் குறைகளை கண்டெடுத்து என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சரி கண்டு என்னையும் சமுதாயத்தையும் முன்னேற்றுவதற்கான திட்டத்தை வகுப்பேன்னு சொல்லி ஒரு திட்டமிடணும். நம்மள இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் இன்ஷால்லா. சரி, இந்த ரெண்டு வசனங்கள்ல பேர் சொற்கள்ல பார்த்தோம்னா குஃபார் எனக்கூடிய ஒரு வார்த்தை வந்தது, அதனுடைய உரிமை என்ன, கேஃபிரூன் குஃபாரூன். அடுத்து அன்புஸ் என்ற வார்த்தை வந்தது, அதனுடைய உரிமை என்ன, நஃப்சுன் அன்புஸ், இது பல தடவையில் வந்தது. அம்ருன் என்ற வார்த்தை வந்தது, அம்ருனுடைய வார்த்தையினுடைய பன்மை என்ன, அம்ருன் உமூருன் கட்டளை கட்டளைகள், அம்ருன் உமூருன் கட்டளை கட்டளைகள். அஸ்வல, அஸ்வல என்ற என்ன பொருள், தொழுகை, அஸ்வலவாத் தொழுகைகள், சலாத்துன் சொலவாத்தும் தொழுகை தொழுகைகள். ஹேலம் துல்ல வினை சொற்கள் எடுத்துக்குவோம், வினை சொல்ல வந்து ஹசத் என்ற வார்த்தை வந்தது, குலவு ரபில் ஃபலக் சுரலை நம்ம படிச்ச ஹசத யஹ்சுது பொறாமை கொள்ளுதல், ஹசத யஹ்சுது என்பது நஸ்வர யன்சுர் பேட்டன். அடுத்ததாக என்ன வினை சொல், வஸ்ஃபஹு, இதனுடைய வினை சொல் என்ன, ஸ்வஃபஹ யஸ்ஃபஹு ஃபதஹ யஃப்தஹுமர் ஸ்வஃபஹ யஸ்ஃபஹு இஸ்ஃபஹ் ஸ்வாஃபிஹுன் மஸ்ஃபூஹுன் ஸ்வஃபுன் புறக்கணித்தல் என்று பொருள், பொருட்படுத்தாது விட்டு விடுதல், இக்னோரிங். அமீல யஅமலு, இது ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல இருந்து பல தடவைகள் நம்மள்ட்ட வந்துட்டே இருக்கு. பசீர், இதனுடைய வார்த்தை என்ன, பசூரா யபசூரு, அதாவது முன்னாடி அதிகமா வந்த வார்த்தையை நம்ம திரும்ப போட்டு காட்டல சரிங்களா, ஏன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால்காக தான், புதுசா ஓரளவுக்கு வர்றது, அதுலது குறைவான தடவைகள் வந்த வார்த்தைகளை தான் நம்ம என்ன செய்யறோம், பார்வைக்காக உங்களுக்கு முன்னாடி நம்ம காட்டுறோம். பசூரா ஏபசூரு பார்த்தல் லுக்கிங் ஓகேங்களா. 66 இடங்கள்ல குரான் வந்திருக்கு, பசூரா ஏபசூரு உபசூர் பசீருன் மபசூருன் பசூருன் பார்த்தல் லுக்கிங் கரும எக்குரும பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இதை, பசூரா ஏபசூரு ஓகே. அடுத்து ஃபைஃபு,
ميكلادزلا عفا يعفو دعا يدعو مريض عليه سنة عفا يعفو اعفو مني اللهم انك عفو بريكر من عافين مني بمن معفون مني كبر بمن عفون عفون مني اللهم انك عفو تحب العفو مصدر مني بدي ني برمي راي فعفو عفا يعفو فعفو يني مني بيا هاي படிச்சிருக்கோம். அத்தாயாத்தி பல தடவை வந்திருக்கு, சொல்ல வச்சவில்லை. சென்ற வசனங்கள்ல கூட வந்துச்சு, வருதல் பி வந்தா கொண்டு வருதல், இச்சியானன் வருதல். அடுத்து வஜத ஏஜிது, இது நம்ம வீக் லெட்டர்ஸ் வெப்ல படிச்சிருக்கோம். வஜத ஏஜிது, வஜத ஏஜிது. அதே போன்று வீக் லெட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா வத்து வத்த யவத்து மஸ்ஸ யமஸ் சுமர் வத்த யவத்து வத்த விரும்பு வாத்து நிறுபவன் மௌதூதன் விரும்பப்படுபவன் விருப்பத்திற்குள்ளானவன் மவத்ததுன் விருப்பம் மவத்த விருப்பம் அல்லாஹ் கணவன் மனைவி மத்தியிலே மவத்த விருப்பத்தை மொஹபத்தை ஏற்படுத்தினேன் என்ற அதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்புறம் ரத்த யருது திருப்புதல், ரத்த யருது வன்ன யதுன்னும ரத்த யருது ருத்த திருப்பு, ராத்துன் திருப்புபவன், மருதுதுன் திருப்பப்படுபவன், ரத்துன் திருப்புதல் திருப்புவது. அமரோ யாமுரு இது வந்த வார்த்தை தான். அதுக்கப்புறம் மஸ்ஜித் வீல பார்த்தோம்னா ஆமன யுமினு, எத்தனை தடவைகள் வந்துருச்சு மாஷாலா அஸ்லம பேட்டன்ல. தபையன எதபையனு, தபையன எதபையனு, தபரா எதபரு மாதிரி தபையன எதபையன் தெளிவாகுதல், தபையன் தெளிவாக்கு, முதபையின் முதபையன், தபையுனு தெளிவாகுதல், பிகமிங் கிளியர். அகாம யுகிமு பல தடவைகள் மாஷாலா அஸ்லம பேட்டன். ஆத்தா யுக்தி பல தடவைகள் அஸ்லம இஸ்லீம் பேட்டன். கத்தம யுகத்திமு, அல்லம யுஅல்லிமு என்ற பேட்டன் அடிப்பில் கத்தம முற்படுத்துதல், قدم يقدم قدم مقدم مقدم تقديم முற்படுத்துதல். மாஷா அல்லாஹ் பாருங்க, அதே மாதிரி இந்த சாப்பர்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு பாருங்க. அதாவது லம் லம்மா ஃபல் வல் எல்லாம் சுக்குன் வழங்கக்கூடியது, இன்னு மண்ணுமா இரண்டு வினைச்சொற்களுக்கு சுக்குன் வழங்கக்கூடியது. மா நன்சஹ்ல நம்ம பார்த்த மாதிரி மா இந்த இடத்துல வந்ததுல ஒமா துக்கத்திமு என்பது பாருங்க ரெண்டு எல்லோ கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒமா எனக்கூடியது துக்கத்தி மூலையும் சுக்குன் கட் பண்ணிருக்கு, நூனை கட் பண்ணிருச்சு. தஜ்தூனிலையும் நூன் வராம கட் பண்ணிருக்கு சரிங்களா. லீ லன் அன் ஹத்தா போன்றது வந்து ஒரு வினைச்சொருக்கு ஃபச்சா வழங்கக்கூடியதுனால ஹத்தாக்கு பிறகு எச்சிய என்று ஃபச்சா வந்திருக்கு. மாஷா அல்லாஹ் எவ்வளவு சுலபமான முறையில நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இது போன்ற குழுவோட மாஷா அல்லாஹ் நம்ம படிச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து நல்ல முறையில மனசுல பதிய வைங்க. குரானை வந்து விளங்குறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு மெத்தடாலஜில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அல்லாஹ்வுடைய கிருபையில. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கற்ற விஷயங்களை புரிந்து வாழ்க்கையில் செயல்படுத்த அல்லாஹ் புரிவான சுபானுக்கெல்லாம் அப்படி ஹம்திக்க أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. أنبر كرتان ورلي القرآن هاريبو إلي ولي لنرى بارتة تتنودي عند هذا بارتة تتل 16வது பக்கத்தினுடைய சி பாயிண்ட் கிராமர் பகுதியை போது நாம் பார்க்கிறோம். 16 சி கிராமர். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 16 சி கிராமரில் நாம் காண மற்றும் அதன் சகோதரிகளை பார்க்கிறோம். சென்ற 16 பி கிராமர்ல இன்ன மற்றும் அதன் சகோதரிகள், இன்ன வஹுவாதுஹா, இன்ன அண்ட் இட்ஸ் சிஸ்டர்ஸ். இப்போ கான வஹுவாதுஹா, கான மற்றும் அதனுடைய சகோதரிகள், அதில் அஸ்பஹ அம்சா போன்ற உதாரணங்களை பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். முந்தைய பாடத்துல நம்ம பார்த்தது என்ன, இன்ன அண்ண கண்ண லாக்கின்ன போன்ற இன்னுடைய மூன்று சகோதரிகளை நம்ம பார்த்தோம். அது ஒரு சின்ன ரீகால் ரிவிஷன் எடுக்கலாமா. அல்லாஹு கஃபூருன் எனக்கூடிய ரெண்டுமே மர்ஃபு ஸ்டேட்ல இருக்கக்கூடியதுல இன்ன நுழைஞ்ச என்ன மாற்றம் ஏற்படும். அல்லாஹு அல்லாஹ், கஃபூருன் அல்லாஹ் மன்னிக்கிறவன், அல்லாஹ் இஸ் ஃபர்கிவிங், அல்லாஹு கஃபூருன் ஜும்லா இஸ்மியான்னு சொல்லுவோம். பேச்சல் வாக்கியம், நாமினல் சென்டென்ஸ். இதில் இன்ன வரும்போது இன்ன அல்லாஹ கஃபூருன், இன் அல்லாஹ ஃபூர், இன்டீட் அல்லாஹ் இஸ் ஃபர்கிவிங், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கின்றவன், மன்னிக்கிறவன் என்ற பொருள். இதை என்ன டெர்மினாலஜி வைஸ், அதாவது என்ன சொல்லுவாங்க டெக்னிக்கல் வேர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்ன அப்படிங்கிறது ஹுருஃபுன் நாசிபான்னு சொல்லுவாங்க, நசப் செய்யக்கூடிய ஹர்ஃப், ஹர்ஃபுன் நாசிபா அப்படின்னு சொல்லலாம். அந்த அல்லாஹ் என்பது இன்னவை கொண்டு மன்சூபாக்கப்பட்டதனால், நசப் வழங்கப்பட்டதனால, இஸ்மு இன்ன, இன்னவுடைய இஸ்மு, இன்னவுடைய இஸ்மு அல்லாஹ் தானே. அப்புறம் ஹஃபூர்ன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹபரை வந்து இன்னவுடைய ஹபர்னு சொல்லுவாங்க. இன்னவுடைய இஸ்ம் மன்சூப், இன்னவுடைய ஹபர் மர்ஃபு, இஸ்மு இன்ன ஹபரு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னல்லாஹ ஹஃபூருன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ இஸ்மு இன்ன ஹஃபூருன் ஹபரு இன்ன, இஸ்மு இன்ன மன்சூபுன், அதாவது இன்னவுடைய இஸ்மு மன்சூபாக இருக்கும், ஹபரு இன்ன மர்ஃபூன், அதாவது இன்னவுடைய ஹபர் என்பது மர்ஃபுவாக இருக்கும் சரிங்களா.
இதுதான் வித்தியாசம், சரிங்களா? உதாரணத்துக்கு இப்ப நம்ம அல் பைத்து கபீருன் முப்தா கபர் ஜும்லா இஸ்மி, அல் பைத்து கபீருன் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம்? இன்னல் பைத்த கபீருன். அல் பைத்த என்பது என்ன? இஸ்மு இன்ன. கபீருன் என்பது என்ன? ஹபர் இன்ன. இஸ்மு இன்ன ஹபர் இன்ன, அவ்வளவுதான். இஸ்மு இன்ன ஹபர் இன்ன, இஸ்மு இன்ன ஹபர் இன்ன. அதே மாதிரி அண்ணல சொல்லுங்க, அன்னல் பைத்த கபீருன், அதாவது இஸ்மு அன்ன ஹபரு அன்ன. பைத்த என்பது இஸ்மு அன்ன, கபீருன் என்பது ஹபரு அன்ன. அடுத்து மூன்றாவது க அன்ன, க அன்னல் பைத்த கபீருன். அப்ப அல் பைத்த என்பது இஸ்மு க அன்ன, கபீருன் என்பது ஹபரு க அன்ன. லாக்கின லாக்கின் அல் பைத்த கபீருன், அப்ப என்ன சொல்லுவோம்? அல் பைத்த என்பது இஸ்மு லாக்கின்ன, கபீருன் என்பது ஹபரு லாக்கின்ன, அவ்வளவுதான். அதாவது நாலு அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகமது அஹமது ஜெயிது அப்படின்னு சொன்னா, பசங்க இருக்கிறாங்க, ஜெயிதுடைய பையன், முகமதுடைய பையன், ஹதீஜாவுடைய பையன், ஃபாத்திமாவுடைய பையன் அப்படிங்கிற மாதிரி இங்க இந்த பைத்து கபிங்கிறதுலாம் என்ன சொல்றோம்? இஸ்மு இன்ன, இஸ்மு அன்ன, இஸ்மு க அன்ன, இஸ்மு லாக்கி என்ன அப்படின்னு சொல்லி இந்த பெயரை பிரிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஹர் அலந்தல்ல, அர்த்தம் ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு? அர்த்தம் என்ன? இன்ன நிச்சயமாக, அன்ன நிச்சயமாகிற அர்த்தம் இருக்கு, அதாவது என்ற அர்த்தம் இருக்கு. க அன்ன என்றால் போன்று போல, லாக்கின்ன என்றால் ஆனால். அப்போ இன்னைக்கு நம்ம இன்றைய பாடத்துல என்ன படிக்க போறோம் அப்படின்னா, கான மற்றும் அதனுடைய சகோதரிகள். அதுல ரெண்டு சகோதரியை பார்க்க போறோம். அஸ்பஹ அம்சா, சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாதா? இதன பெண்பாலுக்கு உட்பட்டதா? ஏன் சகோதரர்கள் சொல்லக்கூடாது? இன்ன வைஹ்வானுஹா, கானவா அஹ்வானுஹா, வைஹ்வத்துஹான்னு சொல்லக்கூடாதா? அப்படின்னா அரபு மக்கள் அதை சகோதரிகளாக தான் சொல்றாங்க, சரிங்களா? சகோதரிகளுக்கு மத்தியில நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும்ல, அந்த அடிப்படையில சகோதரிகள் என்ற இன்னக்கு இன்னவுடைய சகோதரிகளுக்கும் காணவுடைய சகோதரிகளும் சொல்லப்படுது. அதுக்காக அது பெண்பால் என்றல்ல ஆண்பால், பெண்பாலும் உண்டு, எனவே வினை சொல்லுங்கிறதுனால பெண்பாலும் இருக்கு, ஆண்பாலும் அதுல கட்டுப்படுறதுதான். பேசிக்கா ஆண்பால் அதுல வரும். சரி ஓகே, இப்ப நார்மலான ஒரு சென்டென்ஸ், அல்லாஹு கஃபூருன், அல்லாஹு கஃபூருன், அல்லாஹ் மன்னிக்கிறவன், அல்லாஹ் இஸ் ஃபர்கிவிங். ஓகே, இதுல இன்ன வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு, இன் அல்லாஹ கஃபூருன் அப்படின்னு. இப்போ நார்மலா ரெண்டு ரஃபோடைய நிலைமையில இருக்கும்போது கான வந்தா என்ன செய்யுதுன்னு பாருங்க, ஓகேங்களா? இஸ்மு ஹபர் அப்படின்னு நம்ம பார்த்தோம், இன்னுடைய இஸ்மு இன்னுடைய ஹபர் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி சென்டென்ஸ்ல பார்த்தோம். இப்போ கான வரும் பொழுது அப்படியே உல்டா, இன்ன வந்து அதனுடைய இஸ்முக்கு நசபு வழங்கும், ஹபர் அப்படியே விட்டுரும், ரஃபாலே விட்டுரும். கான வந்து அதனுடைய இஸ்முக்கு ரஃபா வழங்கும், மர்ஃபுவாக ஆக்கும், சரிங்களா? கானுடைய இஸ்மு மர்ஃபுவா இருக்கும், ஆனா ஹபர் மன்சூபாக இருக்கும். அதனுடைய ஹபர்ல தான் ஃபத்ஹா எனக்கூடிய மன்சூப், மன்சூபுடைய அடையாமாக ஃபத்ஹா என்பது இடம்பெறும், அதாவது மன்சூபாக அது இடம்பெறும் என்பது கானவுடைய மாற்றம். இன்ன கான என்பது கீரியும் பாம்பும் மாறி, சரிங்களா? அப்படியே ஆப்போசிட்டா செயல்படும். இன்ன மற்றும் அதன் சகோதரிகள் இஸ்முகளுக்கு நசபு வழங்கி, ஹபர்களுக்கு ரஃபா வழங்கும். கான அதன் சகோதரிகள் இஸ்முகளுக்கு ரஃபா வழங்கி, ஹபர்களுக்கு நசபு வழங்கும், ஓகேங்களா? கான என்றால் ஆனான், அல்லாஹ், அதாவது இன் அல்லாஹ் கஃபூர், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். கான் அல்லாஹ் கஃபூருன், அல்லாஹ் மன்னிக்கிறவனாக ஆனான் அல்லது மன்னிக்கிறவனாக இருந்தான் என்று பொருள், ஓகேங்களா? கான் அல்லாஹ் கஃபூர், ஆனா அல்லாங்கிற வார்த்தைக்கு மட்டும் நம்ம இருந்தாங்கிற டிரான்ஸ்லேஷன் பொதுவாக குரல்ல கொடுக்க மாட்டோம். ஏன்னா அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு இருந்தான் என்று சொன்னா அது பாஸ்டோட மட்டும் அது சுருங்கிருது. அல்லாஹ் மன்னிக்கிறவனா இருந்தாங்கிறது இல்ல, மன்னிக்கிறவனா இருக்கிறான். இன்னஹு கான தவ்வாபா என்று சூரா நஸ்ர்ல கூட நம்ம வந்து மன்னிக்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால அது அல்லாங்கிற வார்த்தைக்கு இது ஒண்ணு, மற்றபடி பொதுவா வேற வார்த்தைகள் சொல்லும் போது இருந்தான் அப்படிங்கிற வாஸ் மீனிங் வரும், இஸ்ங்கிறது வாஸ் ஆயிரும், ஓகேங்களா? கான் அல்லாஹு கஃபூரன், அல்லாஹ் மன்னிக்கிறவனாக ஆனான், மன்னிப்பவனாக இருந்தான் அப்படிங்கிறது அதனுடைய டைரக்ட் மீனிங். ஓகே, இங்க என்ன சொல்லணும், சேம் டெர்மினாலஜி தான். இன்னக்கு பிறகு வரக்கூடியது இஸ்மு இன்ன ஹபர் இன்னன்னு சொல்லுவோம். இப்ப கானுக்கு பிறகு வரனால இஸ்மு கான ஹபரு கானுன்னு சொல்லணும். இதே இந்த இடத்துல அஸ்பஹ வந்துச்சுன்னா இஸ்மு அஸ்பஹ ஹபர் அஸ்பஹன்னு சொல்லணும், அவ்வளவுதான். யாரு யார் பசங்களோட சேர்க்கிறோம் அந்த மாதிரி முன்னாடி எது இருக்குதோ அதனுடைய இஸ்மு அதனுடைய ஹபர்னு சொல்லிக்கணும். இங்க சேஞ்சஸ் என்பது ஹபர்ல, அங்க சேஞ்சஸ் என்பது இஸ்மில, ஓகே? அதான் உல்டா. ஓகே, சோ ரஃபா என்பது இந்த ஸ்டேட்ல நம்ம இப்பவும் காட்டுறோம், நசப் என்பது இந்த ஸ்டேட்ல எப்பவுமே காட்டுறோம், ஞாபகம் வச்சுக்கிறோங்க, ஓகேங்களா? இந்த அடையாளத்தை மறந்துடக்கூடாது. அல்லாஹு கஃபூருன், அல்லாஹு கஃபூருன், அல்லாஹ் மன்னிக்கிறவன், அல்லாஹ் இஸ் ஃபர்கிவிங். இப்ப கான வரும்போது கான அல்லாஹு கஃபூரன், இன்னல வந்து ஃபர்ஸ்ட் ஃபத்ஹா கொடுத்தோம், இன் அல்லாஹ கஃபூருன், அது இன்னவுடையது, இப்ப மாறிடுச்சு, கான அல்லாஹு கஃபூரன், கான அல்லாஹு கஃபூரன். குர்ஆன்ல நிறைய கானவுடைய எக்ஸாம்பிள் பார்க்கவும், கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா
وكان الله عزيزا حكيما. அப்போ كانك பிறகு வரக்கூடிய خبر என்பது மன்சூபாகத்தான் இருக்கும். குரான்ல நிறைய எக்ஸாம் انه كان توابا توابون இல்ல توابا توابا அந்த மாதிரி. ஓகே, சோ அதே ரெண்டு சிஃபா வந்தாலும் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். குரான் எடுத்த உதாரணம் ஓகேங்களா. وكان الله غفورا رحيما. ஓகேங்களா, كان الله غفورا رحيما, غفورا رحيما அப்படிங்கிற அடிப்படையில். ஓகே, அசீசன் ஹக்கீமா, அலீமன் ஹக்கீமா நிறைய இருக்கு. சரி, இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து தன்வீனோட ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இன்ஷால்லா பிராக்டிஸ் பண்ண போறோம். ஹூதுன் நபியுன், ஹூத் இஸ் அ ப்ராஃபெட், ஹூத் அலி இஸ்லாம் நபி ஆவார்கள். இது மர்ஃபுவான ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண முப்ததா ஹபர். இதுல இன்ன வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். இன்ன ஹூதன் நபியுன், இட் வாஸ் இன் ப்ரீவியஸ் லெசன், ப்ரீவியஸ் செஷன். சென்ற பாடத்துல நம்ம இன்ன அதன் சகோதரிகளை வச்சு பார்த்தோம். இப்ப காண வச்சு சொல்ல போறீங்க, அப்படியே உள்டாவா, அதாவது இஸ்மில ரஃபாவோட இருக்கும், ஹபர்ல வந்து நசப் மாத்தணும். மாத்திரலாமா சொல்லுங்க. கானஹூதுன் நபியன், கானஹூதுன் நபியன், ஹூத் அலி இஸ்லாம் ஒரு நபியாக இருந்தார். இந்த இடத்துல பொருந்தும், அல்லாக்கு தான் இருந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, இருக்கிறான்னு சொல்லணும். மற்றபடி மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸ் பத்தி நம்ம சொல்லும் போது கானங்கிறது யூஸ் பண்ணும். வகானஹூதுன் நபியன், ஹூத் அலி இஸ்லாம் ஒரு நபியாக இருந்தார் அப்படிதான். ஹி வாஸ் அ ப்ராஃபெட், ஹூத் அலி இஸ்லாம் வாஸ் அ ப்ராஃபெட். ஓகே, கானஹூதுன் நபியன், பிராக்டிஸ் நல்லா பண்ணிக்கிறீங்க. இன்னஹூதன் நபியுன், இன்னஹூதன் நபியுன் அப்படின்னு நம்ம போன படத்துல பார்த்தோம். இப்ப கானஹூதுன் நபியன் சொல்லி சொல்லிதான் பழகணும், சொல்லி சொல்லிதான் பழகணும். இது ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருமே அப்படின்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டிய குரான் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. இன்னல் இன்சான, இன்னல் இன்சான ஃபத்ஹாதான் வருது, அந்த எக்ஸாம்பிள் பேசிக்கான எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சிருக்கும். இன்னல் இன்சான, ஓகே. இப்ப அடுத்து உள்ளது ஃபத்ஹா வரும். கானக்கு வந்து வக்கானல்லாஹு غفور الرحيم இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஓகே, கானஹூதுன் நபியன், கானஹூதுன் நபியன். அடுத்து ஜெய்துன் சகீருன் இருக்கு, ஜெய்த் இஸ் ஸ்மால் பாய் ஓகேங்களா. இதுல எப்படி சொல்லணும், கான ஜெய்துன் சகீரன், கான ஜெய்துன் சகீரன். இன்ன பத்தி முதல்ல படிச்சோம், அது வேலையை முதல்ல செஞ்சிடும், இஸ்முக்கு முதல்ல ஃபத்தா செஞ்சிடும். கான பத்தி அடுத்து தானே படிக்கிறோம், இது வேலையை ரெண்டாவதா தான் செய்யுது, லேட்டா தான் செய்யுது. கான ஜெய்துன் சகீரன் என்ன சொல்றீங்க, கான ஜெய்துன் சகீரன். அடுத்து சாயிதுன் கபீருன், சாயித் இஸ் இஸ் பிக் பாய் ஓகேங்களா. இப்ப கான சொல்லும் போது கான சாயிதுன் கபீரன், வெரி சிம்பிள், அவ்வளவுதானே. இதை நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். ஹூதுன் நபியுன், கான ஹூதுன் நபியன், ஜெய்துன் சகீருன், கான ஜெய்துன் சகீரன், சாயிதுன் கபீருன், கான சாயிதுன் கபீரன், அவ்வளவுதான் சரிங்களா. இப்படி யோசிச்சு நம்ம சொன்னோம்னா சொல்லிடலாம். وكان الله غفورا انه كان توابا توابا ஓகேங்களா. இந்த மாதிரி என்ன எக்ஸாம்பிள்ஸ் என்ன வச்சுக்கணும். அல்ஹம்துலில்லா. இப்போ இரண்டாவதில் மட்டும் தன்வீன் வர்ற மாதிரியான செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ரெண்டாவது ஸ்டேஜ்ல பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான முப்தா ஹபர்ஸ் ஓகேங்களா. அல் முஸ்லிமு சாதிகுன், த முஸ்லிம் இஸ் எ ட்ரூத் ஸ்பீக்கிங் ஓகேங்களா. முஸ்லீம் உண்மை பேசுபவர், உண்மையாளர், வாய்மையாளர். இப்ப இதுல வந்து இன்ன யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்ப என்ன சொன்னோம், இன்னல் முஸ்லிம சாதிகுன், இன்னல் முஸ்லிம சாதிகுன், வெரிலி த முஸ்லிம் இஸ் ட்ரூத் ஸ்பீக்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து கேன், த முஸ்லிம் வாஸ் ட்ரூத் ஸ்பீக்கிங் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இப்போ உண்மை பேச மாட்டான் போல. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தனை பத்தி சொல்லும்போது கேன் அல் முஸ்லிமு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அப்ப எப்படி சொல்லணும், கேன் அல் முஸ்லிமு சாதிகன், கேன் அல் முஸ்லிமு சாதிகன். அதாவது தமிழ் மொழியிலே ஒரு அடையாளத்தை சொல்றதா இருந்தா தமிழ் மொழியில வந்து அந்த ஆகன எங்கெல்லாம் சொல்றோமோ அந்த இடத்துல மன்சூபா தான் பெரும்பாலும் இருக்கும். உண்மை பேசுபவனாக இருந்தான் முஸ்லிம், இன்னல் முஸ்லிம சாதிக்கணும், நிச்சயமாக முஸ்லிம் உண்மை பேசுபவன் அப்படிங்கிற அர்த்தம் அதுல வந்துடும். ஆனா இந்த இடத்துல முஸ்லிம் உண்மை பேசுபவனாக இருந்தான், இந்த ஆகன்னு சொல்ற பாத்தீங்களா, இந்த ஆக சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் அரபிக் தமிழுக்கான ஒரு குழு மாதிரி இதை நான் சொல்றேன். ஆகன்னு வர்ற இடத்துல நீங்க பெரும்பாலும் பாருங்க, அந்த இடத்துல அந்த மனுசூப் ஒத்து போகும் சரிங்களா. சிரித்தவனாக, அழுதவனாக அப்படிலாம் உதாரணத்துக்கு இருக்கு பாத்தீங்களா. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது மன்சூபா தான் இருக்கும் சரிங்களா. துவாஹிகன், துவாஹிகுன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஹால் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க, அதை பத்தி பின்னாடி படிப்போம் இன்ஷால்லா. எனவே இந்த மாதிரி சிரித்தவனாக, அழுதவனாக, எடுத்தவனாக, கொடுத்தவனாக, இந்த மாதிரி உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா மன்சூபா தான் பயன்படுத்துவோம். இந்த ஆகன்னு வர்றது எல்லாம் மன்சூபா இருக்கும் ஓகே. இது ஒரு குளூக்காக தான் சொல்றேன், இது சற்று பாடத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு குளூக்காக இதை நான் சொல்றேன். பட் அடுத்த கட்டத்தில் அதை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, கானவுடைய இஸ்மு மர்ஃபு, கானவுடைய ஹபர் மன்சூப், இதுதான் வந்து காய்தா. இதை நல்லா என்ன பண்ணுங்க, ஸ்ட்ராங் பண்ணுங்க. அல் முஸ்லிமு சாதிகுன், கான் அல் முஸ்லிமு சாதிகன், முஸ்லிம் உண்மையாளராக இருந்தான். அல் முஃமினு சாலிஹுன், கான் அல் முஃமினு சாலிஹன்,
ஒரு மூமின் சாலிஹானவனாக இருந்தான். அல் முனாஃபிகு ஃபாசிகுன், ஓகேயா? அல் முனாஃபிகு ஃபாசிகுன், கான அல் முனாஃபிகு ஃபாசிகன், பாவியாக இருந்தான். ஆக வருதா? இப்ப அடுத்தது பெண்பாளுக்கான உதாரணத்தை பார்ப்போம். தேர்ட் ஸ்டைல் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், ஓகேங்களா? அல் முஸ்லிமத்து சாதிகத்துன், ஆண்பால் பெண்பால் எந்த வித்தியாசமும் இல்லை, அதே சேஞ்சஸ் தான். அல் முஸ்லிமத்து சாதிகத்துன், கானல் அப்படிங்கறத என்ன வாக்கணும், அது பெண்பாளுக்கு மாறும்ல, ஏன்னா இன்ன அப்படிங்கறது ஹர்ஃப், அது ஆண்பாளுக்கு இன்னதான், பெண்பாளுக்கு இன்னதான், ஒருமைக்கு இன்னதான், பன்மைக்கு இன்னதான், அது மாத்த முடியாது. இன்ன அன்ன கண்ணங்கிறதெல்லாம் மாறாது, லாக்கின்னு மாறாது. ஆனா கேனுங்கிறத வினைச்சொல், ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல இருந்து கேனுங்கிற வினைச்சொல்லை பத்தி நம்ம பார்த்து தரோம். கேன யக்கு நுக்குன் காயினு மக்கூனு அது டேஷ் கவுனு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா? இப்ப கானோட பெண்பால் கானச், கான கானச் படிச்சோம்ல, அப்ப கானுங்கிறது கானச் ஆயிரும். கானத் அல் முஸ்லிமத்து, அதை சேர்த்து சொல்லும் போது கானத்தில் முஸ்லிமத்து, கானத்தில் முஸ்லிமத்து சுவாதிகன் அப்படி சொல்லுவீங்க. கானத்தில் முஸ்லிமத்து சுவாதிகன், முஸ்லிமான பெண் உண்மை பேசுபவளாக இருந்தால். அப்ப அல் மூமினத்து சுவாலிஹத்துன் எப்படி சொல்லுவீங்க? கானத்தில் மூமினத்து சுவாலிஹன், மூமினான இந்த பெண்மணி நல்லமல் செய்பவளாக இருந்தால். இப்போ அப்படி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி. அல் முனாஃபிகத்து ஃபாசிகத்துன், كانت المنافقة فاسقة، اوكي ما شاء الله. சரி, ஹைர் அலந்துல்ல. இப்ப முஸ்லிமூன் அப்படிங்கறத டிபியை நம்ம எடுத்து பிராக்டிஸ் பண்ண போறோம். சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் போறோம். அல் முஸ்லிமு, ஓகேங்களா? அல் முஸ்லிமூன், ஒருமைக்கு என்ன ஒரு விரல், அல் முஸ்லிமு மர்ஃபூக்கா, அல் முஸ்லிமு ப்ளூரலுக்கு வந்து மோர் தென் த்ரீ, சோ ஃபோர் ஃபிங்கர்ஸ். அல் முஸ்லிமூன, ஓகேங்களா? அல் முஸ்லிமு, அல் முஸ்லிமூன, அல் முஸ்லிமு, அல் முஸ்லிமூன். அதே மாதிரி அதுவே நெசப் நிலையில, மாற்றப்பட்ட நெசப் நிலையில எப்படி சொல்லணும்? அல் முஸ்லிம, அல் முஸ்லிமீன, அல் முஸ்லிம சிங்குலர் ஒரு விரல், ஃபத்ஹாவோட ஒரு விரல். அல் முஸ்லிம, அல் முஸ்லிமீன, அல் முஸ்லிம, அல் முஸ்லிமீன, அல் முஸ்லிமு, அல் முஸ்லிமூன மர்ஃபு, அல் முஸ்லிம, அல் முஸ்லிமீன மன்சூப், ஓகேங்களா? மஷா அல்லாஹ். இதுல முஸ்லிமன் முஸ்லிமின் ஆகியவற்றின் பண்மை முஸ்லிமீன அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அதாவது மன்சூபுக்கும் முஸ்லிம முஸ்லிமீன முஸ்லிமி மஜ்ரூர் ஒரு கஸ்ரா நம்ம இப்படி காட்டுவோம், தம்மா பத்தா கஸ்ரா. முஸ்லிமி சொல்லிட்டு முஸ்லிமீன ஒரே மாதிரிதான் காட்டுவோம், ஏன்னா மன்சூபுக்கும் மஜ்ரூருக்கும் ஈன என்பது ஒன்றுதான். அது எப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, பண்மையிலேயே நம்ம என்ன செய்ய போறோம், கானவை கொண்டு வர போறோம், ஓகேங்களா? அல் முஸ்லிமூன சுவாதிப்பூன, முஸ்லிமான ஆண்கள் உண்மை பேசுபவர்கள். இதுல கான கொண்டு வரும் போது பொதுவா வினை சொல்ல பொறுத்த வரைக்கும் ஆண்பால் பெண்பால் வினை சொல்ல மாத்தணும், பண்மைக்காக பண்மையை மாற்ற தேவையில்லை, அது வினை சொல்லுடைய அடையாளம் தான். அதனால கேனல் முஸ்லிமும் சாதிகன்னு சொல்லி ஒருமைக்கு எப்படி கேன இருந்துச்சோ, பண்மைக்கு அதே கேனதா இருக்கும், கேனல் முஸ்லிமூன சாதிகன. ஆனா சிங்குலர்ங்கிறது ப்ளூரல் ஆயிட்டனால நம்ம ப்ளூரல் ஃபார்ம்ல காமிச்சுக்கிறோம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேனல் முஸ்லிமூன சாதிகீன, அது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஏன்னா மன்சூ கேனல் முஸ்லிமூன சாதிகீன, பாருங்க கேனல் முஸ்லிமூன புரியுதுல, அல் முஸ்லிமூன சாதிகூன அப்படிங்கிற மர்ஃபு ஸ்டேட்ட கானல் முஸ்லிமூன இத மாத்தணும்ல, சாதிகீன என்று நாம் மாத்த வேண்டும். அல் முஃமினூன சாலிஹூன, முஃமின்கள் நல்லவர்கள், நல்லமல் செய்பவர்கள். எப்படி சொல்லணும்? கானல் முஃமினூன சாலிஹீன, முஃமின்கள் நல்லமல்கள் செய்பவர்களாக இருந்தார்கள். வேர் வேர், ஓகேங்களா? அந்த முஸ்லிம்ஸ் வேர் ட்ரூத்ஃபுல், த மூமின்ஸ் வேர் ரைஷியஸ் அப்படிங்கிற வேர் அப்படிங்கிற மீனிங்ல இது வரும். WERE காணுங்கிறது ப்ளூரலுக்கு ஏற்ற மாதிரி வாசுங்கிறது வேற ஆயிடும், ஓகேங்களா? அல் முனாஃபிகூன் ஃபாசிகூன, அல் முனாஃபிகூன ஃபாசிகூன மர்ஃபு, இது என்ன ஆயிரும்? கானல் முனாஃபிகூன ஃபாசிகீன, ஓகே மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லா. ஸோ கானவுடைய சகோதரிகள்ல இன்னும் ரெண்டு பேரை நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம், இன்னும் நிறைய இருக்குது, அதுல பேசிக்கா ரெண்டு பேர் பார்க்க போறோம். அதாவது ரெண்டு சகோதரிகளை ரெண்டு வேர்ட்ஸ் பார்க்க போறோம், ரெண்டு வேர்ப்ஸ் பார்க்க போறோம். அஸ்பஹ அம்சா, அஸ்பஹ என்றால் காலை அடைந்தான், அம்சா என்றால் மாலை அடைந்தான். ஏன்னா சுபஹ் என்பது காலை, மசா என்பது ஈவினிங், சரிங்களா? சபாஹ் அல் ஹைர், மசா அல் ஹைர்லாம் வந்து பொதுவாக குட் மார்னிங் குட் ஈவினிங்ல பொதுவாக அரபு பேச்சு வழக்கில் சொல்றதுதான். அதுல இருந்து அஸ்பஹ அஸ்லம பேட்டர்ன்ல தான், ரெண்டுமே அஸ்லம பேட்டர்ன் தான். அஸ்பஹ அஸ்பஹ அம்சா, காலை அடைந்தான் மாலை அடைந்தான், ஓகேங்களா? இந்த அர்த்தத்துல இது இருக்கு. இதுவும் கானவுடைய அதே ஜாப அதே ஒர்க்க தான் பண்ணும். உதாரணத்துக்கு அல் பைத்து கபீருன், அல் பைத்து கபீருன், த ஹவுஸ் இஸ் பிக், அதாவது வீடு பெரியது. அஸ்ப ஹம்சான காலை அடைந்தான் மாலை அடைந்தாங்கிறது எல்லா இடத்துலயும் அந்த மீனிங் வைக்க முடியாது. மாறியது என்ற பொருளும் அதுக்கு இருக்கு, ஆனது மாறியது அப்படிங்கிற பொருளும் அதுக்கு இருக்கு, சரிங்களா? கான கேனல் பை டூ கபீரன், கேன வந்தா கேனல் பை டூ கபீரன், வீடு பெரியதாக இருந்தது. ஹவுஸ் வாஸ் பிக், இப்ப பெருசா இல்ல. அப்ப முன்னாடி பழைய வீட்டுல இருந்துட்டு
புதுசா சின்ன வீடு போயிட்டு என்ன சொல்லுவாங்க, கேனல் பைத்து கபீரன், வீடு பெருசா இருந்துச்சு. கேனல் பைத்து கபீரன், வீடு பெரியதா இருந்தது. த ஹவுஸ் வாஸ் பிக். இதேதான் அஸ்பஹல் பைத்து கபீரன், அதாவது வீடு பெரியதாக காலையில் மாறியது அப்படின்னு சொல்றதுக்குங்கிறதுக்கு இல்ல. சில நேரத்துல சில பொருளுக்கு அது பொருந்தும். காலையில இப்படி ஆனார்கள், காலை அடைந்தார்கள் அப்படிங்கும் போது அதுக்கு சொல்லலாம். ஒரு பொருளுக்கு வந்து அப்படி எல்லா இடத்துல நேரத்திலயும் சொல்றது பொருத்தப்பட்டதா இருக்கும். அஸ்பஹல் பைத்து கவீரன் அப்படின்னு சொன்னா வீடு பெரியதாக மாறியது, ஆனது, பெரியதாக ஆனது. அப்ப வாஸ்ட் ஆக்கிட்டாங்க, ஸ்பேஷியஸ் ஆக்கிட்டாங்க. அது வந்து விரிவுபடுத்தப்பட்ட பிறகு நம்ம அப்படி சொல்லலாம், எக்ஸ்டெண்ட் பண்ண பிறகு அப்படி சொல்லலாம். அம்சாங்கதான் அது அம்சல் பைத்து கபீரன், அம்சல் பைத்து கபீரன். காலை அடைதல் அடிப்படையில் தான் ரசூல் அந்த துவால கூட உதவும். அஸ்பஹ்து, நான் காலை அடைந்தேன். அஸ்பஹ்னா, நாம் காலை அடைந்தோம். அம்சைனா, மாலை அடைந்தோம். அல்லாவுடைய உதவியை கொண்டு, அருளை கொண்டு அப்படின்னு துவால ஓதுறதுலாம் காலை அடைதல், மாலை அடைதல். அப்ப மனிதன் காலை அடையிற, மாலை அடையிற அடிப்படையில் சொல்லலாம். பொருட்களுக்கு மற்ற விஷயங்கள் சொல்லும் போது ஆனது, மாறியதுங்கிற அடிப்படையில் சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லா. சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது சாதாரணமான இஸ்மியா, ஜும்லா இஸ்மியா, நாமினல் சென்டென்சஸ், அல்லாஹு அஃபூருன், அல் பைத்து கபீருன், அதாவது அல் முஸ்லிமு சாதிகுன், இந்த மாதிரி. ஃபிஇலியாக்கள், அதாவது வெர்பல் சென்டென்ஸ், ஃபேலை கொண்டு ஆரம்பிடுது. ஹலகல்லாஹு அல் அர்த, ஹலகல்லாஹு அல் அர்த, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்ன மற்றும் அதன் சகோதரிகள் பார்த்தோம். அதாவது இன்னல்லாஹ அஃபூருன், இன்னல்லாஹ அஃபூருன், இன்னல்லாஹ அஃபூருன். கானக்கு கானல்லாஹு அஃபூரன், கேன் அல்லாஹூ ஃபோரன். இந்த ஃபோர் ஸ்டைல்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தான் பார்த்துருக்கோம். இதை மட்டும் நல்லா திரும்ப என்ன செய்யுங்க, மைண்டில் ரிலாக்ஸாக ஃபிட் அண்ட் செட் பண்ணுங்க இன்ஷா அல்லா. ஓகே, இதுதான் படிச்சிருக்கோம். இதில் வந்து அல்லாஹ் ஃபோர் முப்தான் சொல்லுவோம். ஹலக் அல்லாஹ் ஃபெயில் ஃபாஹில் மஃபூர்னு சொல்லுவோம். இன் அல்லாஹ் ஃபோரில் அல்லாங்கிறது வந்து இஸ்மு இன்ன, ஃபோர்ங்கிறது ஹபர் இன்ன சொல்லுவோம். இன் அல்லாஹ் ஃபோரில் அல்லாஹங்கிறத இஸ்மு என்ன சொல்லுவோம், ஹஃபூருங்கிறத ஹபர் என்னன்னு சொல்லுவோம். அப்புறம் கான் அல்லாஹ் ஹஃபூரன்ல வந்து அல்லாஹுங்கிறத இஸ்மு கானன் சொல்லுவோம், ஹஃபூருங்கிறது ஹபரு கானன் சொல்லுவோம். அப்படிங்கறது மட்டும் இப்ப நம்ம தரவு பண்ணிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சுலபமான முறையில் கான மற்றும் அதன் சகோதரிகளுடைய இரண்டு சகோதரிகளை வைத்து நம்ம அஸ்பஹ அம்சா வைத்து மாஷா அல்லாஹ் அதனுடைய இஸ்முகள் ஃபெயல்கள் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பார்த்தோம். என்டையர்லி அப்படியே டிபிக்கலி இன்ன மற்றும் அதன் சகோதரிகளுடைய வேலைக்கு ஆப்போசிட்டே அதை செய்துங்கிறத நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இது போன்று குரானுடைய வாசகங்கள்ல எங்கே எங்கே இந்த மாதிரியான மாற்றங்களோடு இதெல்லாம் வேலை செய்திருக்குன்னு சொல்லி பாருங்க. மற்ற இந்த ஓதுதல், படித்தல், லிசன் பண்றது, இதை பத்தி நம்ம மற்றவங்க மத்தியில் பேசுறது போன்ற மாஷா அல்லாஹ் எல்லா ஹோம்ஒர்க்ஸையுமே ரெகுலரா விடாம பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அப்பதான் அதனுடைய பலனை நம்ம பார்க்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும், ஒரு மாஸ்டர் நம்ம ஆக முடியும். அல்லா போதுமானவன். சுபானகல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்ஊபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.